இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 4-15 முடிய. அக்காலத்தில் பெரும் திரளான மக்கள் எல்லா ஊர்களிலிருந்தும் இயேசுவிடம் கூடி வந்தபோது அவர் ஓமை வாயிலாக கூறியது. விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைத்தபோது சில விதைகள் வழியோரம் விழுந்து மிதிபட்டன. வானத்து பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் பாறை மீது விழுந்தன. அவை முளைத்த பின் ஈரமில்லாததால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் நடுவே விழுந்தன. கூடவே வளர்ந்த முட்செடிகள் அவற்றை நெருக்கிவிட்டன. இன்னும் சில விதைகளோ நல்ல நிலத்தில் விழுந்தன. அவை வளர்ந்து 100 மடங்கு விளைச்சலை கொடுத்தன. இவ்வாறு சொன்ன பின் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று உரக்க கூறினார். இந்த ஓமையின் பொருள் என்ன என்று அவருடைய சீடர் அவரிடம் கேட்டனர். அதற்கு இயேசு கூறியது, இறையாட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. மற்றவர்களுக்கு எல்லாம் ஓமைகள் வாயிலாகவே கூறப்படுகின்றன. எனவே அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் புரிந்து கொள்வதில்லை. இந்த ஓமையின் பொருள் இதுவே. விதை இறை வார்த்தை, வழியோரம் விழுந்த விதைகள் அவ்வார்த்தைகளை கேட்பவர்களுள் சிலரை குறிக்கும். அவர்கள் நம்பி மீட்பு பெறாதவாறு அலகை வந்து அவ்வார்த்தையை அவர்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து விடுகிறது. பாறை மீது விழுந்த விதைகள் அவ்வார்த்தையை கேட்கும் போது அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்பவர்களை குறிக்கும். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள். சிறிது காலமே அவ்வார்த்தையை நம்புவார்கள். சோதனை காலத்தில் நம்பிக்கையை விட்டு விடுவார்கள். முச்செடிகளுக்குள் விழுந்த விதைகள் வார்த்தையை கேட்டும் கவலை, செல்வம், வாழ்வில் வரும் இன்பங்கள் போன்றவற்றால் நெருக்கப்பட்டு முதிர்ச்சியடையாதிருப்பவர்களை குறிக்கும். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலம் தருகிறவர்களை குறிக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்தினம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இந்த நாளில் ஆண்டவர் இயேசு விதைப்பவர் என்னும் ஓமையை சொன்னார். அந்த ஓமையினுடைய அர்த்தம் என்ன என்று சீடர்கள் கேட்டபொழுது அவர்களுக்கு ஒரு அருமையான விளக்கத்தையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்தார். இறைவனுடைய வார்த்தை விதையாக இதோ இத்தனை ஆண்டுகளாக நம்முடைய உள்ளத்திலும் விதைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வார்த்தை விதைக்கப்பட்டிருந்த போதிலும் இன்று அது முழுமையான ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறதா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் சிறு வயது முதலே விவிலியத்தை வாசித்து வரலாம், அல்லது திடீரென்று ஆண்டவருடைய அருளை உணர்ந்து நாம் வாசிக்க தொடங்கி இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் அந்த வார்த்தைகளை வாசிக்கிற பொழுது நம்முடைய உள்ளத்திலே ஒரு பெரும் மகிழ்ச்சி வருகிறது, நமக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கிறது. ஏனென்றால் இது இறைவனுடைய உயிருள்ள வசனம். இது மற்ற புத்தகங்களிலே இருக்கக்கூடிய ஒரு கதையோ ஒரு கற்பனையோ அல்லது ஒரு வரலாறோ அல்ல. இறைவனுடைய பிரசன்னம் இறைவனுடைய தூண்டுதலால் எழுதப்பட்டது. எனவே நம்முடைய அன்றாட சிக்கல்களுக்கு இந்த இறைவனுடைய வார்த்தை, இந்த வசனமானது ஒரு பாதை காண்பிக்கக்கூடிய ஒரு விளக்காக இருக்கிறது. இறைவனுடைய வார்த்தை நமக்கு விளக்காக ஒளியாக இருக்கிறது. நாம் இப்பொழுது ஒரு வகையான குழப்பத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய இந்த வார்த்தை நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது, நல்ல ஒரு முடிவை எடுப்பதற்கான ஒரு ஆறுதலை, ஒரு ஞானத்தை கொடுப்பதாய் இந்த வசனம் இருக்கிறது. நாம் ஆண்டவருடைய வார்த்தையை இப்படி ஆசீர்வாதமாய் வாசிக்கிறோம், அவருடைய வெளிப்பாட்டை நாம் கேட்கிறோம், புரிந்து கொள்கிறோம்.
ஆண்டவருடைய திருவுளத்தை அறிந்து கொள்கிறோம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் இயேசு இந்த நாளிலே நம்மிடத்தில் மிக தெளிவாய் சொல்லித் தருகிறார். அந்த வார்த்தை பலன் கொடுக்கும்படியாய் நாம் அதை வாழ்ந்து காட்ட வேண்டும். இறை வசனம் சொல்லுகிறது, வார்த்தை மனிதரானார், அவர் நம்மிடையே குடிகொண்டார். ஆம், இயேசுதான் இறை வார்த்தை, அவர்தான் வார்த்தையின் வடிவத்திலே வந்திருக்கிறார். அவரை அறிந்து வைத்திருக்கக்கூடிய நாம், அந்த வார்த்தையை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து காட்ட வேண்டும். மிக சாதாரண முறையில் என் அன்பு சகோதர சகோதரிகளை, உங்களுடைய குடும்பத்தில் ஒருவர் மற்றவரிடத்தில் அன்பாக பேசுங்கள். பல நேரங்களிலே நாம் எரிச்சல் படுகிறோம், பல நேரங்களிலே நாம் கோபப்படுகிறோம், பல நேரங்களிலே நாம் வெறுக்கிறோம், பல நேரங்களில் நாம் சண்டை போட்டு கொண்டு தான் இருக்கிறோம். இது எல்லாமே ஒரு குடும்ப வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒன்றுதான், ஒரு குழு வாழ்க்கையில் இது இருக்கக்கூடிய ஒன்றுதான். நாம் நினைக்கிறோம், ஆண்டவரே இதோ இந்த சிக்கல் மட்டும் இல்லை என்று சொன்னால், இந்த பிரச்சனை மட்டும் இல்லை என்று சொன்னால், என்னிடத்தில் இந்த பலவீனம் மட்டும் இல்லை என்று சொன்னால், நான் 100% உமக்கு சரியான ஒரு மனிதராய் வாழ்ந்திருப்பேனே, உமக்கு பணிவிடை செய்து கொண்டிருப்பேனே என்றெல்லாம் நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் 100% சரியாக இருந்தால்தான் இறைவனுடைய வசனத்தை வாழ்ந்து காட்ட வேண்டும், வாழ்ந்து காட்ட முடியும் என்பது அல்ல. ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்ய வேண்டும், சோர்ந்து போய்விடக்கூடாது. மன்னிப்பது கடினம்தான், ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நாம் ஆண்டவரிடத்தில் எப்படி செபிக்கிறோம், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல, அந்த வசனம் நாம் வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு முக்கியமான வசனம். அதை நாம் வாழ்ந்து காட்டவில்லை என்று சொன்னால், அந்த வசனத்தை நாம் வாசித்து அதை அப்படியே விட்டுவிட்டோம் என்றால் நமக்கு எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும்? நாம் மன்னித்தால்தானே ஆண்டவர் நம்மை மன்னிப்பார், நாம் அன்பு செய்தால்தானே ஆண்டவர் நம்மை அன்பு செய்வார், நாம் பிறருக்கு உதவி செய்தால்தானே ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவர் மற்றவரிடத்தில் ஆண்டவருடைய வசனத்தை வாழ்ந்து காட்ட அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் மன்னிப்போம், ஆண்டவருடைய வார்த்தையின்படி இரக்கம் நிறைந்த பிள்ளைகளாய் பரிவுள்ளம் கொண்டவராய் இருக்க வேண்டும். பசியோடு இருந்த மக்களை பார்த்த பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு உணவு கொடுத்தாரே. இதோ நம் மத்தியிலே கடன் பிரச்சனையோடு நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் இருக்கின்றார்கள், வேலையை இழந்திருக்கிறார்கள், வழக்கு நீதிமன்றம் என்று அலைந்து கொண்டிருக்கிறார்கள், மனக்கவலைகளோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். இவர்களையெல்லாம் கண்டும் காணாமலும் நாம் ஒதுங்கி விடுகிறோம். ஐயோ, அவர்களிடத்தில் பேசினால், உறவாடினால் நாம் ஏதாவது உதவி செய்யக்கூடுமோ என்று சொல்லி அவர்களை கண்டும் காணாதது போல இருக்கிறோமே. ஆனால் ஆண்டவர் மட்டும் என்னை இன்னும் கண்டுகொள்ளவில்லையே என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இறைவனுடைய வார்த்தை நம்மிடத்திலே பலன் கொடுப்பதாய் இருக்க வேண்டும். அது உயிருள்ள வசனம், அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பிடாதீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் நாம் ஒரு நாளில் எத்தனை முறை பிறரை குற்றவாளி என்று தீர்ப்பிட்டு கொண்டிருக்கிறோம்? உன் தாய் தந்தையை மதித்து நட என்று இறை வார்த்தை சொல்லுகிறது. நாம் எவ்வளவாய் மதிக்கிறோம்? நான் அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி பிறரிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறோம், ஆனால் நாம் எப்படி அன்பு செய்து கொண்டிருக்கிறோம் என்று பல கேள்விகளை நம்முடைய உள்ளத்திலே எழுப்ப வேண்டிய நிலையிலே நாம் இருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது, அதை கேட்போம், அதை வாசிப்போம், அதை உள்ளத்தில் இருந்து சிந்திப்போம், அதே வேளையிலே அந்த வார்த்தைகளை வாழ்வாக்குவோம், வாழ்ந்து காண்பிப்போம். ஆண்டவர் அந்த வசனத்தினால் நம்மை பேரொளியை நோக்கி வழி நடத்துவார், நம்மை பேரொளியை கண்டுகொள்ளும்படியாய் செய்வார். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. வாழ்வுதரும் வார்த்தையான எம் இறைவா, உமை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளிலே நீர் எங்கள் உள்ளத்திலே இறை வார்த்தையை விதைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இதோ உம்முடைய வசனத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். சோர்ந்து போயிருந்த எங்களுக்கு நீர் நம்பிக்கையை கொடுத்திருக்கிறீர், முடங்கி கிடந்த எங்களை நீர் தட்டி எழுப்பியிருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் நீர்தாமே எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை வழிநடத்த வாரும்.
எங்களுக்கு உதவி செய்ய வாரும் ஆண்டவரே. உம்மை விட்டால் எங்களுக்கு வேறு எவரும் இல்லை என்று சொல்லி உம்மையே தஞ்சமாய் நம்பி வந்து ஜெபிக்கிறோம். உம்மால் மட்டுமே கூடுமாண்டவரே. செங்கடலை கூட நீர் இரண்டாக பிளந்து அந்த வனாந்தரத்திலே மக்களை வளமையோடு வழிநடத்தி வந்தீர். பாறையிலிருந்து நீர் சுரக்க செய்து தாகமாயிருந்த பிள்ளைகளுக்கு நீர் தாகம் தீர்த்தீரே. இறந்த மனிதருக்கும் உயிர் கொடுத்தீரே. இதோ எங்கள் நோயிலிருந்து அற்புதமாய் நீர் எங்களை பாதுகாப்பீராக. படுத்த படுக்கையாய் முடங்கி கிடக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நம்பிக்கையை தாரும், தூக்கிவிடும் ஆண்டவரே. இதோ குடும்பங்களிலே உறவு சிக்கல்களினால் இதோ பிளவுபட்டு போய்விடுவோமோ பிரிந்து விடுவோமோ என்று பயந்து கொண்டிருக்கக்கூடிய, வெளியில் சொல்ல முடியாத வேதனையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய திரு கரத்தினால் ஆசீர்வதித்து மீண்டும் அவர்கள் ஒருவரை ஒருவர் மன்னிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் அன்பு செய்யவும் அந்த குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஞானத்தினால் ஒழுக்கத்தினால் தெய்வ பயத்தினால் நிரப்பும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை நீரே பாதுகாப்பீராக. எங்கள் கடன் பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஒரு விடுதலையை தாரும். எங்கள் மன குழப்பங்களுக்கு மத்தியிலே நாங்கள் முடிவு எடுக்கும்படியாய் தூய ஆவியானவரே எங்களுக்கு துணையாய் வருவீராக. நல்ல முடிவுகளை எடுக்கவும் நல்ல காரியங்களை செய்யவும் கற்றுத்தாரும் ஆண்டவரே. எங்களுடைய பலவீனங்களினால் நாங்கள் சோர்ந்து போயிருக்கிறோம், நாங்கள் வீழ்ந்து முடங்கி கிடக்கிறோம் ஆண்டவரே. இந்த அடிமை பழக்க வழக்கங்களிலிருந்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு விடுதலை தாரும். உடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாசிக்கவும் உடைய வசனத்தை வாழ்ந்து காட்டவும் நீர் எங்களுக்கு உதவி செய்தருளும் ஆண்டவரே. இதோ இந்த நாள் வெற்றியின் நாளாக அமையட்டும். திருமணத்திற்காகவும் குழந்தை செல்வங்களுக்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் விரைவில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் காணும்படியாய் மகிழ்ச்சியாய் வாழும்படியாய் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பராகியதை உயிர்த்த இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமேன்.